கதிர் உதித்த செவ்வாய் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஈசனே சிவகாமி நேசனே, எமையேன்றதில்லை வாழ்நடராஜனே. ஆதியந்தமில்லா ஜோதி வடிவான அண்ணாமலையானின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாழ்வில் வெற்றி மற்றும் வாஸ்து குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்கு வருகை தந்திருக்காங்க. ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், மலர் மருத்துவர், ரேக்கி ஹீலர், டாரட் ஜோதிட ஆலோசகர், பிருகு நந்தி நாடி ஜோதிடர் போன்ற பல சிறப்பம்சங்களை தன்னகத்தை கொண்ட டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-4595-965. வணக்கம் அம்மா நற்பவி. வணக்கம்மா நற்பவி. வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே, தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒளிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். யோகிராம் சுரத்குமார் சொல்லுங்கம்மா. அம்மா, பொதுவாகவே பெரியவங்க சொல்லுவாங்க அனுபவம் தரும் படிப்பினை அலாதி அப்படின்னு. நீங்க ஒரு அதி அற்புதமான இருப்பியல் வாஸ்து வல்லுநர் அம்மா. மகிழ்ச்சிங்கம்மா. இறைவனுக்கும் என் குருநாதருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அற்புதம்மா. உங்களால மறக்க முடியாத ஏதாவது கிளைண்ட் எக்ஸ்பீரியன்ஸை எங்க கூட பகிர்ந்துக்கிறீங்களா? நிச்சயமாங்கம்மா. போன வாரத்தில் வந்து நம்ம வந்து ஈரோட்டில் வந்து ஒரு கிளைண்ட் அட்டன் பண்ணேன், இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக. அதாவது அவங்க முன்னாடி கூப்பிடும் போதே சொன்னது வந்து எங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையுமே இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து தோல்விகளை தான் நாங்கள் வந்து சந்திச்சுட்டு இருக்கோம். அடுத்தடுத்து எங்களுக்கு வந்து வருமானத்திலையும் ஆச்சு, வீட்டில் உள்ள நிகழ்வுகள்லையும் எல்லாமே தடைகள் தடங்கல்கள் அப்படிங்கிற ஒரு நிலையில வீட்டை செக் பண்ணணும். நீங்கள் சொல்கிற மாதிரி அமைப்பில் தான் நாங்கள் நான் சொல்கிற இந்த நம்ம நிகழ்ச்சியில் சொல்கிற டேட்டாவாக அவங்க வீட்டோட அவங்க பொருத்தி பார்க்கும்போது அவங்களுக்கு எல்லாமே நல்லாவே புரிஞ்சிருச்சு. இந்த இருப்பியல் வாசு தான் அந்த இடத்துல அவங்களுக்கு தவறாக இருக்குங்கிறத புரிஞ்சிட்டு கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வீடு வந்து மேற்கு பார்த்த வீடு. இப்போ மேற்கு பார்த்த வீடு, அந்த வீடு வந்து கிழக்கு வந்து உயரமாகவும் மேற்கு வந்து தாழ்வாகவும் இருந்தது அந்த இடத்துல. அப்போ அந்த கிராவிட்டிங்கிறது அந்த இடத்துல அடி வாங்கிடுச்சு. கூடுதலாக அந்த இடத்துல வந்து நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நான் சொல்கிற மாதிரி வடகிழக்கு வடமேற்கு கம்பாரிசனில் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு உயரம் ஆயிடுச்சு, வடமேற்கு பள்ளம் ஆயிடுச்சு. அப்போ அந்த இடத்துல வந்து ஒட்டுமொத்த குடும்பத்தின் ஆண்கள் பெண்கள், அது ஆண் வாரிசாகட்டும் பெண் வாரிசாகட்டும், அவங்களும் முதல் ஆண் வாரிசு முதல் பெண் வாரிசு, கூடுதலாக அந்த இடத்துல குடும்ப தலைவர் குடும்ப தலைவி ரெண்டு பேரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வருமானத்திலையும் சரி ஆரோக்கியத்திலையும் சரி அந்த வீட்டோட வரவுகள் அப்படிங்கிற எல்லா நிலையிலையுமே அந்த இடத்துல அந்த பாதிப்பை நான் பார்த்தேன். அது போலவே வடமேற்கு வந்து வடமேற்கு பள்ளம் அப்படிங்கிற அந்த நிலையில வந்து அதுக்கு தென்கிழக்கோடையும் நம்ம கம்பேர் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த வடகிழக்கு வடமேற்கு கம்பாரிசனில் இந்த வடமேற்கு பள்ளம் அப்படிங்கிறத நம்ம கவனிச்சப்ப அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உறவுகள் பிரச்சனை இருந்தது. தொடர்ந்து நோய்களோடு அவங்க வந்து ரொம்ப சங்கடப்பட்டு இருந்த ஒரு நிலை. கூடுதலாக டிரான்சாக்ஷனில் பண வரவில் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள். பண வரவு வருது அப்படின்னா அது ரொம்ப வால்யூம் வந்து ரொம்ப குறைவாக இருந்தது. வர்ற வால்யூம் ஆஃப் அமௌண்ட்டையும் அவங்க வந்து சேமிக்க முடியாத ஒரு நிலையில், அதாவது தேவையில்லாத விரைய செலவுகள் ஆகிற ஒரு நிலையில இருந்தாங்க. இதெல்லாம் கவனித்து அந்த இடத்துல நம்ம வந்து மாற்றத்தை வீட்டுக்கு வெளியில் காம்பவுண்டுக்கு வெளியில் கிராவிட்டி செக் போடுது செக் பண்ணும்போது அங்கேயும் வந்து அங்கே தவறுகளை பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சுது. இந்த வடகிழக்கு வடமேற்கு கம்பாரிசன் இது மாதிரி இருக்குது, உங்களுக்கு வந்து மேற்கு ரோடு இருக்கிறதுனால அந்த இடத்துல கிராவிட்டி அதிகமாக கிடச்சிட்டு பள்ளமாக மேற்கு இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த போல பாதிப்புகள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லப்ப அவங்களுக்கு வந்து அப்போ வந்து அவங்க அடுத்ததாக கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா அப்போ நாங்கள் இந்த வீட்டை விட்டு போயிடணுமா, வீட்டை மாற்றிக்கணுமா அப்படிங்கிற நிலையில் சொன்னாங்க. நிச்சயமாக கிடையாது, இந்த வீட்டிலேயே இருப்பியல் வாஸ்துப்படி மாத்திக்கிறதுக்குண்டான மனசு உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நான் சொல்ற விஷயத்த நீங்க சிம்பிளா ஒவ்வொன்றா கரெக்ஷன் பண்ணுங்க. அப்ப ஒவ்வொரு கரெக்ஷனா நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல நிகழ்வுகள் உங்க வாழ்க்கையில நடக்கிறத நீங்க கவனமா கவனிச்சு பாத்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு நிறைவான ஒரு வாஸ்துப்படி மாற்றக்கூடிய மனநிலைக்கு நீங்கள் வருவீங்க. ஏன்னா அடுத்தடுத்து தோல்விகள் தடைகள் தடங்கல்களோடு இருந்த வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியான ஒரு விஷயத்தை நிச்சயமாக இந்த இருப்பியல் வாஸ்து கொடுக்கும். அதை நீங்கள் செய்யும் போது நிச்சயமாக உணர்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய எடுத்து சொன்னப்ப அந்த கரெக்ஷன்ஸுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்குண்டான கரெக்ஷன்ஸை 360 டிகிரி அந்த வீட்டுக்கு போட்டு பார்த்து அதுக்குண்டான கரெக்ஷனை சொல்லியிருக்கேன். அந்த கரெக்ஷன் வந்து சின்னதாக இப்போ பண்ணும் பொழுதே அவங்களுக்கு ஒரு மனசில் ஃபஸ்ட்டு அமைதி, ஒரு நல்ல தூங்குறோம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணி சொல்கிறாங்க. மனசு நிறைவாக இருக்குது, ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத
சொல்லும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அப்ப அந்த இடத்துல வந்து நிச்சயமா இருப்பியல் வாஸ்துப்படி நான் சொல்லியிருக்க இந்த கரெக்ஷன்ஸ் வீட்டுக்கு வெளியில ஃபர்ஸ்ட் அவங்க பண்ணும் பொழுது நிறைவான ஒரு நல்ல ஒரு தீர்வுகள் அவங்களுக்கு நிச்சயமா பாசிட்டிவா கிடைக்கும் அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம உறுதியா சொல்லலாம். அதனாலதான் நம்பிக்கையோட இப்ப அவங்க பண்ண போறாங்க. இந்த வடக்கு கிழக்கு, அதாவது வடக்கு கிழக்குல உள்ள பிரச்சனையும் ஆகட்டும், கிழக்கு மேற்கு இந்த உச்சம் இல்லாம நீச்சத்துல இருக்கிற அந்த பகுதிகளையும் நம்ம வந்து காம்பவுண்டுக்குள்ளேயே செட்பேக்லயே அவங்களுக்கு எளிமையான கரெக்ஷன் பண்ணும்போது இந்த மேற்குல உள்ள ரோடு அவங்களுக்கு எந்த பாதிப்பு கொடுக்காத அளவுக்கு அவங்களுக்கு வந்து இந்த இருப்பியல் வாஸ்துப்படி இப்ப நம்ம கரெக்ஷன்ஸ் அவங்களுக்கு குறிச்சு கொடுத்துருக்கோம். அதை ஃபாலோ பண்ணி அவங்க செஞ்சாங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி, அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு விஸ்வரூப வெற்றியை நிச்சயமா இந்த இருப்பியல் வாஸ்து அந்த இடத்துல கொடுக்கும். அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா கரெக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்குண்டான பாசிட்டிவான அந்த வைப்ரேஷன்ஸ் அவங்க உணர ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் அந்த இடத்துல முக்கியம். நம்ம வந்து சொல்றது முக்கியம் இல்ல, செய்ய இருப்பியல் வாஸ்துப்படி அந்த கரெக்ஷன் பண்ணணுங்கிற நல் மனசு வேணும், அந்த இடத்துல அந்த தெளிவு வேணும், அதை உடனடியாக செய்யணும். இந்த மூன்று விஷயங்களும் செஞ்சால் நிச்சயமாக இந்த இருப்பியல் வாஸ்துப்படி எல்லா இடங்களிலுமே எல்லா விஷயங்களுக்குமே நிரந்தர தீர்வு கொடுக்க முடியும். நற்பவி, வாழ்க நற்பவி. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வடக்கு கிழக்கு இது போல, வடக்கு கிழக்கு இப்படி கிராவிட்டி இருக்கணும், மேற்கு தெற்கு இப்படி இருக்கணும்ட்டு ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம சொல்லிட்டு வரோம். அதாவது ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து டைரக்ஷன்ஸ், ஒரு மன வாங்குறனாலும் சரி ஒரு வீடு கட்டுறனாலும் அந்த இடத்துல வந்து டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் நிச்சயமா முக்கியம். அது போலவே சுற்றுப்புற வாஸ்து, கிராவிட்டி அந்த மனைக்கு அந்த வீட்டுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம கவனிச்சு வாங்குறது ரொம்ப ஒரு புத்திசாலித்தனம். சரி, வாங்கியாச்சு, ஏற்கனவே வீடு கட்டியாச்சு, பாதிப்புல இருக்கும் அப்படின்னா நிச்சயமா எளிமையா வீட்டுக்கு வெளியில கரெக்ஷன் பண்ணும் பொழுதே நிச்சயமா அவங்களுக்கு நிரந்தரமான தீர்வை கொடுக்க முடியும். ஒவ்வொன்றா செய்யலாம். ஒரு வாஸ்து கரெக்ஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து மனநிலையில என்ன நினைக்கிறோம், வாஸ்து கன்சல்டேஷன் அப்படின்னா நம்மளை இடிக்க சொல்லுவாங்க, உடைக்க சொல்லுவாங்க, நம்மளால முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம பதிவு வச்சுக்கிட்டே நம்ம வந்து ஒரு வாஸ்து கன்சல்டேஷன் கூப்பிட்டு கூட கரெக்ஷன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு கூட நிறைய பேர் செய்யாம இருக்காங்க. நிச்சயமா அந்த நிலையில மாற்றம் கொண்டு வரணும். இதுக்கு நம்ம மனசு வலிமையா இருக்கணும். அப்ப அந்த இடத்துல வந்து இடிக்கிறது உடைக்கிறது வீட்டுக்குள்ள அப்படிங்கறத மூன்றாவது செக்மெண்ட்ல தான் நம்ம வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வெளியில காம்பவுண்டுக்கு வெளியில என்ன இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதை செக் பண்ணி நம்ம வந்து காம்பவுண்டுக்குள்ள கரெக்ஷன் பண்ணிட்டு அந்த செட்பேக்ல நமக்கு வந்து 0, 1, 2, 3 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த தரைதளத்தை நம்ம வந்து சரி பண்ணும் பொழுது 70-80% வெற்றிகளை நம்ம கொண்டு வந்துட முடியும். அதன் பிறகுதான் வீட்டுக்குள்ள கரெக்ஷன். அதனால யாருமே வாஸ்து பார்த்தா இடிக்கணும் அப்படிங்கிற பயத்தோட இல்லாம இருப்பியல் வாஸ்துப்படி எளிமையா கரெக்ஷன் பண்ணியே நம்மளால வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை கொண்டுட்டு வந்துட்டு நீங்க அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்குனீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு இருப்பியல் வாஸ்துப்படி எளிமையான தீர்வுகளை நம்மளால கொடுக்க முடியும். நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியின் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. இப்ப லேண்ட் வாங்குறவங்களுக்கு ஓகே, இப்ப அபார்ட்மெண்ட் கொஞ்சோண்டு காசு இருக்கு, அதை வச்சு குட்டியா ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கியிருக்காங்கன்னா அவங்க என்னமா பண்ண? நிச்சயமா அபார்ட்மெண்ட்ஸுக்கும் அழகா இந்த வாஸ்து ரிசல்ட் கொடுக்கலாங்கம்மா. நம்ம வந்து அங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வடக்கு கிழக்கு பொது சுவர் இல்லாத இடம் வீடு வாங்குங்க, ஜன்னல்கள் இருக்கட்டும், இது போல கான்செப்ட் நிறைய நான் பேசியிருக்கேன். இதுதான் இன்னும் கொஞ்சம் கூடுதலா அந்த வீடு வந்து சப்போஸ் ஒரு ஒரு அபார்ட்மெண்ட்ல அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தென்மேற்கு சார்ந்த தெற்கு பகுதியிலே ஒரு வாசல் அமைஞ்சிருச்சு, ஏற்கனவே வாங்கியாச்சு, அந்த வீட்டுக்கும் இந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, விண்டோ கன்வர்ஷன் அப்படிங்கிற அந்த அமைப்பில் அந்த வீட்டுக்கு இந்த 360 டிகிரியை பொருத்தி பார்த்து அந்த இடத்துல வந்து நம்ம கிராவிட்டி செக் பண்ணி இந்த நீச்சத்தில் உள்ள சவுத் வெஸ்டில் தென்மேற்கில் உள்ள இந்த பாதிப்பை கொடுத்துட்ருக்கிற நீச்சமான இந்த வாசலையும் பாசிட்டிவாக விண்டோ கன்வர்ஷன் மூலம் இருப்பியல் வாஸ்துப்படி நிச்சயமாக மாற்ற முடியும். அபார்ட்மெண்ட்ஸுகளுக்கும் இந்த வாஸ்து பொருந்தும், இருப்பியல் வாஸ்து அபார்ட்மெண்ட்ஸ்லாம் அழகாக ரிசல்ட் எடுக்கலாம், பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. இப்போ புதுசாக வீடு வாங்க போகிறவங்க எதையெல்லாம் முக்கியமாக கவனிக்கணும்? நிச்சயமாக அது சுற்றுப்புறத்தை தாங்கம்மா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். சுற்றுப்புறம் கிராவிட்டி எப்படி இருக்குது, அதாவது வடக்கு தாழ், அதாவது மேற்கு தெற்கு உயர்ந்து வடக்கு தாழ்வான பூமியாக இருக்காங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும், அல்லது சமதளமாக இருக்காங்கிறத பார்த்துட்டோம்னா பார்த்துட்டு அந்த இடத்துல நம்ம அதன் பிறகு தான் இதை வந்து நம்ம வந்து வடக்கு கிழக்கு சாலைகள் வருதா, அதாவது தெருக்குத்து வருதா, இதெல்லாம் வந்து ரெண்டாவது பாயிண்ட்ல தான் நம்ம வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மனை வாங்குறோம், ஒரு வீடு வாங்க போறோம் அப்படின்னா அந்த இடத்துல பூமியின் லெவல் எப்படி இருக்கு, தெற்கு உயர்ந்து வடக்கு தாழ்வா இருக்கா, சமதளமா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணி வாங்கிட்டோம்னாவே அந்த இடத்துல சிறப்பா இருப்பியல் வாஸ்து பிளான் படி நம்ம வந்து
360 டிகிரி அந்த வீட்டுக்கு பொருத்தி எந்தெந்த டிகிரியில் எந்தெந்த விஷயம், ஒரு டாய்லெட்னா எந்த இடத்துல வரணும், நம்ம வந்து குறிப்பாக தென்மேற்கில் வந்து ஒரு பெட்ரூம் அமைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல 360 டிகிரி வச்சு பார்த்து நம்ம வந்து டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸை பொருத்தி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிச்சயமாக சில இடங்களில் வந்து நார்த்து லெஃப்ட் ஆர் ரைட்டு திரும்பி இருக்கிற பட்சத்தில் இந்த தென்மேற்கு பெட்ரூம் வந்து டைரக்ஷன்ஸில் மாறி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம நினச்சிட்டு இருப்போம் வீட்டோட தென்மேற்கு பகுதியில் நம்ம வந்து பெட்ரூம் அமைச்சிருக்கோன்ட்டு, நீங்கள் அங்கே போய் டிகிரி வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மேற்கு மத்திய பகுதியில் ஒரு சமயத்தில் அமைச்சிருப்பீங்க, அல்லது மைனஸான ஒரு நெகட்டிவான ஒரு பிளேஸில் வந்து பெட்ரூம் அமைகிறதுக்கும் அதுலேயும் அந்த டாய்லெட் அப்படிங்கிறத அமைக்கிறதுலையும் ரொம்ப தவறுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். நமக்கு வந்து நம்ம அதை புரிஞ்சிருக்கவே புரியவே புரியாது. நம்ம கரெக்டாக வாஸ்துப்படி தான் தென்மேற்கில் பெட்ரூம் அமைச்சிருக்கேன், தென்கிழக்கில் கிச்சன் அமைச்சிருக்கேன் இப்படி தான் நம்ம சொல்லிட்டு இருப்போம். அங்கே போய் டிகிரி போட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தென்கிழக்கில் கிச்சனே இருக்காது, அந்த இடத்துல மாற்றங்கள் நிறையா இருக்கும். அப்போ நம்ம தீர்வு எடுக்க முடியாத நம்ம வந்து குழப்பிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் இந்த இருப்பியல் வாஸ்து அழகாக உங்களுக்கு கை கொடுக்கும் சின்ன சின்ன மாற்றங்கள். இப்போ வந்து தென்கிழக்கு கிழக்கில் வந்து அடுப்பு எறியணுங்கிறது ஒரு ரூல், அப்போ நம்ம வந்து எந்த இடத்துல அந்த அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கிறத செக் பண்ணி கரெக்டாக அதை மாற்றிட்டோம்னாவே அழகாக ரிசல்ட் எடுக்கலாம், தென்கிழக்கு பாதிப்புலேருந்து வெளியில் வந்துடலாம். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், நன்றி, நற்பவி. அம்மா, முன்பு பேசிய ஒரு அம்மா நேயர் சொல்லியிருந்தாங்க, வீடு வந்து பள்ளமாக இருக்கு ஆனால் அதுக்காக எந்த ஒரு சேஞ்சஸும் என்னால் பண்ண முடியாது அப்படின்றாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லைங்கம்மா, தீர்வு வேணும் ஆனால் என்னையும் என்னுடைய வீட்டையும் நான் மாற்றவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்கள நீங்கள் எப்படிமா ஹேண்டில் பண்ணுவீங்க? நிச்சயமாக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் குறிப்பாக வந்து நம்ம ஒரு இடத்துக்கு வந்து கன்சல்டேஷனுக்காக கூப்பிட்டுருவாங்க. அங்கே போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ 4 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தராவது அந்த இடத்துல வந்து இந்த வாஸ்துவை வந்து நம்பாதவங்க நிச்சயமாக இருப்பாங்க. அந்த இடத்துல தான் நம்ம வந்து அவங்க வீட்டுக்கு டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல வந்து அந்த வீட்டோட நிகழ்வுகள் இன்றைக்கி என்ன நடந்துட்டுருக்கு, இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அந்த இடத்துல வந்து நம்மளால் தீர்க்கமாக சொல்ல முடியும். அப்போ அந்த இடத்துல நிச்சயமாக அவங்களோட மனநிலையில் மாற்றம் வந்துடும். அந்த யார் நம்பாத இருந்தாங்களோ அந்த நபர் தான் அடுத்த கேள்வி வந்து கேட்பார். அப்போ அந்த இடத்துல வந்து இது போல் நம்ம வந்து அவங்க கேட்காமலே அவங்க வீட்டோட நிகழ்வுகளை நம்ம சொல்லும் பொழுது அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பிரமிப்பு ஆயிடுது, இந்த வீடு தான் நம்மளை வந்து இவ்வளோ தூரம் பண்ணிகிட்டு இருக்குங்கிறத புரிஞ்சிக்கிட்டு அதை கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்குண்டான முயற்சி எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதில் வந்து அந்த யார் நம்பிக்கை இல்லாத இருந்த நபர் தான் முதல் ஆளாக அந்த கரெக்ஷன்ஸை பண்ணுறதுக்கு ஊக்குவிக்கிற ஒரு ஆளாக அந்த இடத்துல மாறுறத நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். ஆனால் என்னால் இப்போ முன்னாடி அந்த அவங்க கேட்டது வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி எங்கள் வீட்டில் பள்ளம் இருக்குது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா நிச்சயமாக அதற்கு வந்து கரெக்ஷன் என்ன பண்ணணும், என்ன இடம் அந்த அவங்களுக்கு வந்து எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அவங்களுக்கு சுட்டி காட்டுட்டு அதை நிச்சயமாக கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிட்டு அதன் பிறகு அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு இறைவன் சரணாகதி அப்படிங்கிற ஒரு நிலையை நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த இடத்துல வந்து வழிபாடு அவங்க பழனி முருகன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு வழிபாட்டை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த வழிபாட்டை நம்பிக்கையோடு அவங்க செய்யும் பொழுது அவங்க வந்து அவங்க வீடு வந்து இருப்பியல் வாஸ்துப்படி மாறி மகிழ்ச்சியாக நிறைவாக இருக்கிற மாதிரி கனவு கண்டு காட்சிப்படுத்தும் பொழுது இறையாற்றலும் நம்மளோட ஆழ்மனமும் அந்த இடத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். பிரபஞ்சத்தின் அனுமதியோடு அந்த வீடு நிச்சயமாக ஒரு நாள் நம்மளோட இருப்பியல் வாஸ்துப்படி நிச்சயமாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பை இயற்கை கொடுக்கும். இதை தான் நான் நம்பிக்கையாக சொல்லிட்டு இருக்கேன். அதனால வந்து கேட்கும் போதே என்னால் முடியாது, எனக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கன்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. உங்கள் எல்லா விஷயத்து எல்லா பூட்டுக்களுமே சாவிகளோட தான் தயாரிக்கப்படுது. அதனால ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். உங்களுக்கு வந்து கஷ்டத்திலேயே நீங்கள் வாழணுங்கிறத இதை முடிவு பண்ணாதீங்க. ஏதோ ஒரு நிலையில் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நிச்சயமாக சிறப்பாக ரொம்ப சிம்பிளாக கேள்வி கேளுங்க, தரமான நிறைவான பதில்கள் உங்களுக்கு கிடைக்கும். நற்பவியின் துணையோடு நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி. அற்புதமான விளக்கம்மா. ஆனா நீங்க சொன்னதை கேட்டு அந்த அம்மாவுடைய மனசுல அடடா அப்படி கேட்காம போயிட்டோமே அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ நிச்சயமா வந்துருக்கும். அவங்களுக்கு ஒரு தீர்வு மட்டும் சொல்லிடுங்க. நிச்சயமா அவங்களுக்கு தீர்வு அப்படிங்கிறது ஒவ்வொரு கிருத்திகளையும் பழனி முருகன் வழிபாடு வாய்ப்பு இருந்தா நேரில் போய் பண்ணலாம், அல்லது வீட்லேயே படம் வச்சு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நம்ம எப்பவும் சொல்ற முருகன் வழிபாடை மேம்படுத்துங்க. எல்லா நிலைகளிலுமே உங்களுக்கு ஒரு மாற்றத்தை பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்கறது முருகன் வழிபாடு. அதுலேயும் குறிப்பா பழனி முருகன் வழிபாடு இவங்க எடுக்கும் பொழுது நிச்சயமா இவங்க வீட்டில் ஏற்பட்டுக்குள்ள இந்த வடகிழக்கு தென்மேற்கு பாதிப்புகளுக்கு ஒரு நிச்சயமான ஒரு தீர்வு நல்ல விதமா கிடைக்கும். நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி. தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம், கிருஷ்ணில இருந்து நிர்மலா பேசுறேன். நிர்மலாமா, சொல்லுங்க உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. வணக்கம்மா, நற்பவி சொல்லுங்க. வணக்கம் மேடம். மேடம், இந்த கட்டட வேலை செய்யறாரு, அதுல தொடர்ந்து வருமானம் இருக்க மாட்டேங்கிறாரு. நாங்க கிழக்கு பார்த்த வாட்ஸ்அப்ல இருக்கோம், வாடகை வீடுதான் மேடம். 33 வருஷமா கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம் மேடம், சம்பாதிக்கிறது எதுவுமே கையில தங்க மாட்டேங்குது.
சரி, கவலைப்படாது. சரி, காலையில கலங்க கூடாது, அழக கூடாது. நான் இப்ப சொல்ற பதில் உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே தான் தடைகள், தொடர்ந்து வாழ்க்கையில தடைகள் வந்துட்டே இருக்கு. அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டில் ஒரு மஞ்சள் வந்து புதுசா வாங்கிக்கோங்க. மஞ்சள் தூள் வாங்கிட்டு வந்துட்டு அதில் விநாயகர் பன்னீர் ஊற்றி கலக்கி விநாயகர் பிடிச்சிடணும். பிடிச்சிட்டு அதில் மூணு அருகம்புல் சொருகி வச்சிடணும். இந்த மஞ்சள் வைக்கிறது வந்து ஒரு வெற்றிலை மேலே வைக்கணும். காம்பு எடுத்துட்டு ஒரு வெற்றிலை மேலே இந்த விநாயகர் மஞ்சள் விநாயகர் பிடிச்சி அருகம்புல் மூணு வச்சுட்டு, இதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெயில் தீபம் போட்டுக்கிட்டு வாங்க. வெள்ளை கலர் திரி தேங்காய் எண்ணெய் சுத்தமாக செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வாங்கி ஊற்றி இதில் வந்து வழிபாடு பண்ணிட்டு வரணும். இது வந்து குறிப்பாக யமகண்ட நேரத்தில் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த தடைகள் இருக்குது. அப்படின்னா அந்த தடைகள் உங்களுக்கு உடையறத நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும், அடுத்தடுத்த வளர்ச்சியை நோக்கி பயணிக்க முடியும். விநாயகர் வழிபாடு இந்த இடத்துல உங்களுக்கு வந்து மிக சிறந்த ஒரு பரிகாரமாக, எல்லாருக்குமே வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் தடை, எதை எடுத்தாலும் எங்களுக்கு தடையாகவே இருக்குது, எந்த நிலையுமே எங்களால் ஜெயிக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு தடையை உடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் இது. இதை பண்ணுங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். உங்களோட மனதில் நல்ல ஒரு தெளிவும் மகிழ்ச்சியும் கொடுக்கிற வழிபாடா இது அமையும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? ராஜபாளையத்திலிருந்து பேசுறேங்க மேடம். சொல்லுங்க அம்மா, உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. வணக்கம் அம்மா, சொல்லுங்க. நற்பவி மேடம், நற்பவி, 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 சொல்லுங்க. வணக்கம் மேடம், நான் மாலி கட்டிட்டோம் மேடம், மேல வந்து இப்ப 6 மாசம் ஆச்சு மேடம். அது கொஞ்சம் சுத்து குத்து போற கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. அது பையனுக்கும் அந்த கோயம்புத்தூர்ல ஒரு அத்திருஷம் முன்னாடி கொஞ்சம் நிம்மதி இல்லாம இருக்காங்க. நல்லா இருந்த ஃபேமிலி தானாங்க. இப்ப 6 மாசம் அவர் நிம்மதிங்கிறவே இல்லை. மாடி வந்து நல்லா வாஸ்துக்குள்ள கட்டிட்டோம் மேடம். மேல வந்து கிழக்கு பார்த்த வாசல் இல்லைங்கம்மா. உங்க வீட்டோட இருப்பியல் வாசல கிராவிட்டி செக் பண்ணி கரெக்ட் பண்ணீங்கன்னா நிச்சயமா இந்த நிலையில உங்களுக்கு நல்ல மாற்றம் வரும். அது வரைக்கும் முருகன் வழிபாடு பண்ணுங்க. வாய்ப்பு இருக்கும் போது அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. நேரடியாக வந்து பார்த்து நல்ல ஒரு சிறந்த தீர்வை கொடுக்க முடியும். இருப்பியல் வாஸ்துப்படி உங்க குடும்பத்தில் மீண்டும் இழந்த அனைத்து மகிழ்ச்சிகளையும் கொண்டு வர முடியுமா இருப்பியல் வாஸ்துவின்படி? நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. அம்மா, நாங்க எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி நற்பவி. நற்பவிங்கம்மா. அங்கே இடி முழங்குது, கருப்ப சாமி தங்க கலசம் மின்னுது. என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். நற்பவி, 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 உலகெங்கும் நற்பவி ஒலிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்டு இருக்கேன். இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் அனைவரும் பயன்படுத்தி வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமான விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நற்பவி, ஆண்டாள் நாச்சியார், திருவடிகளே சரணம், யோகிராம் சுரத்குமார். நன்றி. நிச்சயமா, பிரம்மாண்டமான உச்சகட்ட விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லும் போது இந்த மேஜிக்கல் நம்பர்ஸ் பத்தி கேட்காம நான் நிறைவு செஞ்சேன். நிச்சயமா அவங்க எல்லாரும் எம்எல்ஏ கோச்சுப்பாங்க இந்த வாரத்திற்கான அவங்களுக்கான மேஜிக்கல் நம்பர்ஸ். நிச்சயமா மேஜிக்கல் நம்பர்ஸ் நிறைய கொடுத்துட்டு இருக்கோம். இதுல வந்து குறிப்பா ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணி வெற்றி அடைந்த நம்பர்கள்னு அதிகமான ஒரு விஷயத்த கொடுத்துட்டு இருக்குது. 4, 6, 6, 6, 6, 4, 6, 4, 6னா சுக்கிரன், 4, 6 டோட்டல் போட்டாலும் 24, 6. அற்புதமான பிரம்மாண்ட வெற்றியை கொடுத்துட்டு இருக்க இந்த நம்பரை கிரீன் கலர்ல எழுத ஆரம்பிங்க. சகல காரிய வெற்றி உங்க வாழ்க்கையில எல்லா விஷயங்களுமே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை இரையாற்றல் கொடுக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. கூடுதலா நற்பவி எழுதுங்க, நற்பவி சாண்டிங் பண்ணுங்க, வீட்டில எல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டி வைங்க. நற்பவி அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது நல்ல பலன்களை அனுபவி, நல்லது பவிக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்தவங்களை வாழ்த்தும் போது நம்ம வாழ்க்கை பிரம்மாண்டமா மாறும். நற்பவி, மிகவும் பயனுள்ள விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்கம்மா, மிக்க நன்றி. நன்றிங்கம்மா. நற்பவி, புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.